பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கம். திஸ் இஸ் சதீஷ் குமார் ஃப்ரம் மோகன் குமார் நியூஸ் சேனல். அண்ட் இது செய்திகள் அல்ல, செய்திகள். புரவி புயல், என்னடா அது? நிவர் புயலை இன்னும் சேதப்படுத்தினது, சரி பண்ணல, அதுக்குள்ளே புரவி புயலா அப்படின்னா மாமா, உண்மையாலுமே அடுத்த புயல் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நவம்பர் 28 அன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. அண்ட் உருவான அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு புயலாக மாறியிருக்கு. அந்த புயலுக்கு பேர் தான் புரவி புயல். அண்ட் 1/12/2020 ஆன இன்று அது புயல் சின்னமாக உருவெடுத்து நாகை, தூத்துக்குடி மற்றும் பாம்பன் அந்த பகுதிகளில் நிலை பெற்றிருக்கு. அதன் காரணமாக 3ஆம் கட்ட எச்சரிக்கை புயல் கூண்டு அங்கே போடப்பட்டிருக்காங்க. அதாவது திடீர் திடீர் காற்றடித்து மழை பெய்ஞ்சு துறைமுகத்துக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த எச்சரிக்கை போட்டிருக்காங்க. அண்ட் இதனால் காற்று வேகம் அதிகமாக இருக்கனால அலைகளும் வேகமும் அதிகமாக இருக்குது. ஸோ மீனவர்கள் வந்து அங்கே மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் நம்ம பல மாதம் பொது முடக்கங்களை கடந்து நம்ம வந்திருக்கோம். அதே போல் போன நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள பொது முடக்கத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த மாதம் டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு பொது முடக்கம் போட்டிருக்கு. அண்ட் சில நெறிமுறைகளும் நமக்கு வழங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நீச்சல் குளங்கள் திறக்கப்படலாம், அண்ட் விளையாட்டு பயிற்சி கூடங்கள் திறக்கப்படலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்லூரியை பொறுத்தவரை கலைக்கல்லூரி அண்ட் தொழில்நுட்ப கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி அண்ட் மீன்வளம் அண்ட் கால்நடை போன்ற கல்லூரிகள் திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இளநிலை 3ஆம் ஆண்டோட வகுப்புகளும் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 7/12/2020 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மருத்துவம் அண்ட் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளும் 7/20/2020 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020-2021 வரைக்கும் கல்வியாண்டில் சேர்க்கப்பட்ட புது மாணவர்களுக்கான வகுப்பு என்றைக்கு தொடங்கணும் அப்படின்னா அது அடுத்த மாதம், அதாவது 1/2/2021 ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான ஹாஸ்டல் வசதியுமே அன்னிலேருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பள்ளி திறப்பை பற்றி தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை. சென்னையில் வன்னியர் சமூகத்தினர் போராட்டம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில் சென்னையில் வன்னியர் சமூகம் வந்து போராடியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, 20% இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போராடியிருக்காங்க. 1980-89 வரைக்கும் இந்த இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தில் வன்னியர் சமூகம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக 1987 இந்த போராட்டம் உச்சக்கட்டத்துக்கு போய் நெடுஞ்சாலையில் உள்ள மரங்களெல்லாம் வெட்டி போட்டு அண்ட் மக்களுக்கு பல பிரச்சனை உண்டாயிருக்கு. அண்ட் இதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் வந்து 21 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் இதே நிலைமையில் இப்போவும் இந்த போராட்டம் வந்து தலைவிரிச்சி ஆடுது. அண்ட் தாம்பரம், செங்கல்பட்டு அண்ட் பெருங்கலத்தூர் அந்த பகுதியில் இந்த போராட்டம் ரொம்ப பெருசாகி அண்ட் ரயில் வர ரயிலில் கல்லால் அடித்து மறித்து நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் இதை கவனித்த முதல்வர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழைச்சி 1:30 வந்து இதை பற்றி ஆலோசனை செய்யலாம் அப்படின்னு அழைச்சிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பலராம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் 35 வயது உடைய ஒரு செய்தியாளர் ராகேஷ் சிங் அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு கைதானவர்கள் யார் அப்படின்னா, கேசத் மிஸ்ரா அண்ட் லலித் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த லலித் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க பலராம்பூர் அப்படின்ற கிராமத்தோட தலைவியாக இருந்திருக்காங்க. இந்த பலராம்பூர் அப்படிங்கிற கிராமத்திற்கு அரசு மூலமாக பல நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நலத்திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட பணத்தை லலித் மிஸ்ராவும் அவங்க குடும்பத்தினரும் பயன்படுத்தினதாக ராகேஷ் சிங் செய்தி தொகுத்து வெளியிட்டுறாரு. இதன் காரணமாக அந்த லலித் கிருஷ்ணாவின் குடும்பத்தினர் வந்து ராகேஷ் சிங்கையும் அவருடைய நண்பருக்கையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மது கொடுத்து அவங்கள அங்கேயே படுக்க வச்சுட்டு வெளியே வந்து ஹேண்ட் சானிடைசர் மூலமாக அந்த இடத்த கொளுத்தி அவங்க ரெண்டு பேரை கொலை செஞ்சுருக்காங்க. அதில் செய்தியாளருடைய நண்பர் ஸ்பாட்டில் இறந்துட்டார். அண்ட் செய்தியாளர் வந்து ஒரு 90% உடம்பெல்லாம் எரிஞ்சு கருகி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும்போது இறந்துட்டார். இவை அனைத்தும் மோகன்குமார் நியூஸ் சேனல் தொகுத்து வழங்கிய செய்திகள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே போல் தினமும் செய்திகளை நீங்கள் கண்டறிய மோகன்குமார் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே உங்களுக்கு பிடிச்சதோ ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள்.